Audio jump. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரித்தன் ஃபோம்ஸ் கிராஃப்ட். இன்னைக்கு வந்து ஷெல்லில் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஷெல் A1 பேலட், சும்மா நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் A4 ஷீட், வாட்டர் பவுல். அண்ட் நான் இப்போ A4 ஷீட் எடுத்துகிட்டு ஒரு பென்சில் எடுத்துட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு அண்ட் லாஸ்ட் எட்ஜில் நம்ம ஃபெவிகால் என்ன ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ பென்சிலை வெளில எடுத்துடுறேன். ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 தேவைப்படும். 6 பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6. ஸோ 6 பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ளாட் ஆக்கிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபெவிகால் பாட்டில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டுன்னா ரொம்ப ஆடாக இருக்கும், கையில் நசுக்கிறது கை வலிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் 6 அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பிளாக் கலர் பெயிண்டால் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்க, ஒரு சைடு ஒட்டம்தான் அடிக்கணும், பேக் சைடு அடிக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வேணால் அடிச்சுக்கோங்க. ஏன்னா பெயிண்ட் தான் வேஸ்ட் ஆகும் பேக் சைடு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு ஒட்டம் தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. பேக் சைடு பிளெயினாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃப்ரண்ட் சைடு ஒட்டம் அடிச்சுக்கிறேன். அது உங்கள் விருப்பம், நீங்கள் பேக் கூட அடிச்சுக்கலாம். ஆனால் பெயிண்ட் தான் வேஸ்ட் ஆகும் பேக்கில் அடித்தா. ஸோ நான் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பண்ணியாச்சு பாருங்கள். நான் பேக் சைடு அடிக்கலை. அண்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக செட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். அண்ட் இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபெவி பாண்ட் எடுத்துகிட்டு ஒரு சைடு, அதாவது ஃபோல்ட் ஆகிறதுல ஆஃப் இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து நான் வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 1 minute ஆகும் காயறதுக்கு ஃபெவி பாண்டில். அண்ட் நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 5 minutes ஆகும். அண்ட் நான் மூணுத்தையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணால் கொஞ்ச நேரம் ஆகும். ஃபெவி பாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒரு நேரம் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக ஒட்டி ஆகணும், அது ஒட்டாது ஃபெவிகால்லனா நம்ம ஃபேவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கண்ணுக்கு பதிலாக நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஃபேவி பாண்ட் தான். ஸோ அதான் நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒட்டியாச்சு, ஒரு 5 minutes காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கார்னர்ஸ்லாம் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷேப்பியாக இருக்கணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இல்லைல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஷெல்லை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் 3 பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். நான் சொன்னால் புரியாது. இங்கே பாருங்கள், 3 வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த கார்னரில் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி 3 கார்னர்லேயும் நான் ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 கார்னர்லேயும் ஒட்ட, இப்போ 3 நடுவில் இடம் இருக்குல்ல அங்கேயும் நம்ம 3 செட்டை ஒட்ட போகிறேன். இப்போ வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ வால் ஹேங் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல வால் ஹேங்கிங் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட வால் ஹேங்கிங் வந்து விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் A4 ஷீட்டில் பிளாக் கலர் பேப்பர், அது கலர் பேப்பர் வந்து 2 ஒரே சைஸில், 1 அதோட பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஷெல்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி 3 இதை ஒட்டிக்கிறேன். 3 இதை ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 ஒட்டிட்டேன். இப்போ வந்து நான் க்ரீனும் எல்லோவும் எடுத்துக்கிறேன். எல்லோ எடுத்துட்டு ஒரு ஷெல்லுக்கு எல்லோ எடுத்துக்கிறேன். அந்த பேப்பரில் மிடில் இருக்கிறது எல்லோ அடிச்சுட்டு மிச்சம் 2 வந்து நான் க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் 2 நான் க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். இப்போ மொத்தத்தையும் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். நீங்கள் கிராஃப்ட் முடிச்சிட்டோன்னே பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
என்கிட்ட எல்லோ பெயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா இதில் நிற்காது ஷெல்ல. ஸோ என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ அதில் வந்து மூணும், அந்த ஷேப்பில் மூணும், அண்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு க்ரீன், 1, 2, 3, 4, 5 வந்து க்ரீனாக. அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எடுத்துக்கிறேன், என்னை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் ஒயிட் கலர் வட்டம் நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் கூட இருக்கும் தெரியுமா, ஒயிட் கலர் பீட்ஸ். என்கிட்ட ஒயிட் கலர் பீட்ஸ் இல்லாதனால இந்த தர்மாகோல் பால்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதோட நடுவில் வந்து நம்ம இதெல்லாம் ஒட்ட போகிறோம், அதோட மிடில் வந்து நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சதை ஒட்ட நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து ஸ்மாலாக, ரெண்டு ஸ்மாலாக சொல்லியிருந்தோம்ல, அது வந்து சைட்ஸ்லேயும், ஒன்று பெருசாக இருக்கிறது வந்து மிடில்லையும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இது ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்க, ஃபெவிகால் போட்டு நான் மூணுத்தையும் ஒட்டிட்டேன். அண்ட் நான் வந்து இந்த ஸ்டிக்கர் சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டில், இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அந்த பிளெயினாக பிளாக்காக இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஃபுல்லாகவே இந்த ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். ஸோ அது இன்னும் நான் டெக்கரேட் தான் பண்ணுறோம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அது யூஸ் பண்ண வேணாம். க்ரீன் கலர், என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஆனால் பெருசு பெருசாக ஒட்டாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா வேணாம், நீங்கள் ஒட்ட வேணாம். அப்படி உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அண்ட் நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிராஃப்ட் முடிச்சிட்டோன்னே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் தொடாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஃப்ட் வீடியோஸ் தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பிடிக்கும்னா, கிராஃப்ட் பிடிக்கும்னா, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஒரு 10 வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான கிராஃப்ட் தான் இருக்கும். நான் வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக அண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற கிராஃப்ட்டு தான் நிறைய எடுப்பேன். ஸோ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுல, அந்த மாதிரி கிராஃப்ட் தான் நான் நிறைய எடுத்திருப்பேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஹேங் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக. இதுவே நீங்கள் சன்ஷேடில் எங்கன்னா வச்சிங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் எடுத்துட்டேன், இப்போ வந்து நான் போய் வால் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் பாய் பை ஃப்ரம் ரித்தன் ஃபார்ம்ஸ் கிராஃப்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.